இந்த ஆலயத்தில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியே படிக்கட்டுகள் வைத்து வழிபடுவதின் நோக்கம் என்ன, அதன் சிறப்புகள் என்னென்ன? ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு பைரவா சித்தார்த்த சுவாமிஜியோட வணக்கங்கள். ஆண்டவன் கொடுத்த கட்டளைப்படி இந்த புவி மண்டலத்தில் பைரவருக்கு உரிய ஆலயம் எப்படி இருக்கணும், எந்த முறையில் அதனுடைய செயல்பாடுகள் வெளித்தெரியணும், சாதாரணமான முறை இயல்பும் செய்கை, அந்த இயல்புகளில் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் இறைவனோடு ஒத்துப்போயிருக்கணும். நம்முடைய பிறவி கர்மம் முதல்ல கரு உருவாக்கத்தை புரிஞ்சுக்கணும். 10 மாதத்துக்கு உள்ளடங்கிய பிறவி கர்ப்ப காலத்துக்கு தான் மனுஷ படைப்பு. 10 மாதத்துக்கு கூடுதலான படைப்புல பிறவி மனிதனுடைய செயல் அடையாளம் இல்லை. கர்ம பிழைகள்னால அது குறையும். நல்லது செஞ்சிருக்கானாலும் கூடாது, 11-12 போவாது. உச்சபட்சத்தினுடைய இறுதி நிலையில தான் 10 மாசத்துக்கு உள்ளடங்கி இருக்கு. இதுதான் நம்முடைய பிறப்பும். அந்த 10 மாசம் முழுமையடைந்து வரக்கூடிய காலமும் தான் நம்முடைய ஆயுள் வயது நிர்ணயம். வயது நிர்ணயத்துல நமக்கு இறைவனோடு வாழ்றோம்னு சொல்றதனுடைய சிறப்பு இந்த உடல் பெற்றிருக்கு, உயிர் உள்ள இருக்கிறதுனால. இப்ப இந்த உயிருக்குரிய கர்ம பூஜை திதி, திதி வழிபாட்டுல தான் இறைவனுடைய பூஜை முறைகள். நமக்கும் திதி உண்டு. ஒன்னு, இதுக்கு முந்தி மரணம் திதி பெற்றிருக்கோம், இல்லைன்னா இனிமேல் மரணம் தழுவுவோம், திதி பெறுவோம். 12 மாசம் அப்பதான் தேவை. இந்த திதி பெறக்கூடியவங்க தான் இறைவனோடு சேர முடியும், விலங்குகளுக்கு இல்லை போகும். இப்ப திதி பெறக்கூடிய முறைகள்ல இந்த ராசிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 12 ராசியும் பைரவ உடலுக்கு உரிய சொந்தம். நாம அதை அடையாளப்படுத்தி தனக்கு உரிய பாகங்களை ஞாபகப்படுத்தி சுபாவ நிலைகளை புரிஞ்சுக்கிடலாம். ஒரு நிலையாய் நிற்கணும்னு சொல்லும் போது இந்த திதி வழிபாட்டில் நம்ம கடந்து இருக்கிறோம், இல்லை சேர்ந்து இருக்கிறோம்னு சொல்லும் போது அதைத்தான் கடந்து போய் பயிற்சி எடுக்கணும். அதுக்காக 12 படிகள் கொண்ட ராசியை அந்தந்த ராசிகள் புரிந்தவங்க பிறந்ததனுடைய அடையாளத்தில் ஒரு நிலை நிற்கிறதுக்கு இரு கால்களும் சேர்த்து அந்த ராசியை தொடணும். எப்பவுமே தொட்டாதான் அதுக்கு உணர்வு அனுபவத்துக்குரிய பயிற்சி கிடைக்கும், இல்லைன்னா மாயின் ஆயிடும். இல்லை 12 படிகளையும் நிஜமாக்கி அதில் கால்கள் தொட்டு அந்த திதி நிலையில நமக்கு இனிமேல் மரணம் வரும், இல்லைன்னா இதுக்கு முந்தி மரணம் தழுவி இப்போ மீண்டும் உருமாறி வந்திருக்கிறோம் நன்றி சொல்றதுக்கு, இல்லைன்னா அந்த மரணம் இனி வரும், அது அழகா வரணும், அடையாளமா வரணும். எக்காலத்துக்கும் யாருடைய நிலையிலையும் அது கேலி செய்யக்கூடாது, அதற்கு ஒரு பாதுகாப்பு பயிற்சி வேணும். அப்படி சொல்றதுக்கு தான் அந்த இறைவனை தேடி போறோம். நிச்சயமா பைரவம்ங்கிறது மரணத்துக்கு பிறகு அந்த உயிருக்கு விமோச்சனம் கொடுக்கிறதுனுடைய சித்தம். அதனால 12 படிகள் ஒரு மனிதனுக்குரிய அடையாளத்துல இருக்குன்னு சொல்லும் போது இறைவன் அடையாளப்படுத்தி வாழக்கூடியவை. அதனால இந்த கோவிலில் 12 படிகளை அடையாளப்படுத்தி மனிதர்கள் வணங்கக்கூடிய ஒரு நன்றி சொல்லக்கூடிய பயிற்சி கூடாரம் இது. உலகுக்கு தெரியறதுக்காக அது சிறப்பு பூஜையோடு 12 ராசிகளையும் தன் பிறவியில உள்ளடக்கியவன் மகாசக்தி படைத்த அந்த மகேஸ்வரனோடு நாம பயணிக்கிறோங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காகவே இந்த பைரவ ருத்ராலயம். எந்த சூழலையும் தன்னுடைய வாழ்நாள் பயிற்சி, இல்லை இனிமேல் பெறப்போகக்கூடிய பயிற்சி, அதுக்கு இது பள்ளிக்கூடம். இங்க அத்தனை பேருக்கும் பயிற்சியாளர்கள். எந்த நிலையில மரணம் தந்தாலும் அவங்க வெற்றியாளர்கள். அது இந்த மண்ணில் வந்து போகக்கூடியவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கணும்னு அந்த திதி வழிபாடை ஞாபகப்படுத்தணும்னு தன்னுடைய பிறவி கர்மத்தில் இருக்கிற பிழையை திருத்தி கொள்ளணும்னு சொல்றதுக்கும் இந்த பைரவ ஆலயத்தோட பூஜைகள் 12 ராசிப்படிகளோடு அமைஞ்சிருக்கு. சிவசிவா.